Hi friends, welcome to Van's Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்தி அண்ட் ரொம்ப ஈஸியான ராஜ்மா புலாவ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் இன்ஸ்டன்ட் பாட்ல பண்ண போறேன். நீங்க ரெகுலர் பிரஷர் குக்கர் கூட யூஸ் பண்ணலாம். இது பண்றதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. 2 கப் பாஸ்மதி ரைஸ் தண்ணியில 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கணும். இன்ஸ்டன்ட் பாட்ல புலாவ் பண்றதுக்கு 1/3 கப் தண்ணி தேவை. நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். ராஜ்மா ஊற வச்சு நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கணும். 1/2 கப் குக் பண்ண ராஜ்மா 1/2 கப் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண தண்ணியோடு எடுத்துக்கணும். 1 டேபிள்ஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 இன்ச் பட்டை, 2 பச்சை இலக்காய், 3 லவங்கம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், உப்பு தேவையான அளவு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி. உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 பிரிஞ்சி இலை, 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பெரிய தக்காளி ஸ்லைஸ் பண்ணது, 4 லிருந்து 5 டேபிள்ஸ்பூன்ஸ் நெய், 1 கையளவு புதினா, 1 பெரிய வெங்காயம் மெலிசாக கட் பண்ணது, 1 கையளவு கொத்தமல்லி, 2 நீட்டாக கட் பண்ண பச்சை மிளகா. இன்ஸ்டன்ட் போட்டு சாட்டி மோடில் 20-25 மினிட்ஸ் கான் பண்ணிக்கணும். ஒருவேளை 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி வதக்கிறத முடிச்சிட்டோம்னா நம்ம ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடலாம். நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட நெய் இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் எண்ணெயை கூட யூஸ் பண்ணலாம். ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் அண்ட் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போனதும் தக்காளி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆனதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா அண்ட் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ராஜ்மாவை சேர்த்துடுங்க. ராஜ்மாவை இந்த மசாலாவில் ஃபியூ மினிட்ஸ் குக் ஆக விடணும். அப்புறமா அதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு மெல்லமாக கலந்து விடணும். 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணணும். இன்ஸ்டன்ட் பாட்டில் நான் 1/3 கப் ரெகுலர் தண்ணியும் 1/2 கப் ராஜ்மா குக் பண்ண தண்ணியும் யூஸ் பண்ணுறேன். இதே ரெகுலர் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறீங்கன்னா 3-3.5 கப்ஸ் தண்ணி தேவைப்படும். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு ஒரு வாட்டி உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்புறமா இன்ஸ்டன்ட் பாட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு சாட்டி மோட் இன்னும் ஆனில் இருந்தால் கேன்சல் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் குக் மோடில் 4 மினிட்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணணும். ரெகுலர் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் 2 விசில்ஸ் வர வரைக்கும் குக் பண்ணணும். 4 மினிட்ஸ் ப்ரெஷர் குக்கிங்க்கு அப்புறமா ராஜ்மா புலாவ் இந்த மாதிரி ரெடி ஆகிடும். பார்த்தாலே நல்லா ரைஸ் குக்காக இருக்கிறது தெரியும். ராஜ்மா புலாவை சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சுட சுட ரைத்தாவோட சர்வ் பண்ணுங்க. நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இந்த ஹெல்தியான ராஜ்மா புலாவை ட்ரை பண்ணி பாருங்க. இதை நீங்கள் லஞ்சுக்கு பசங்களுக்கு பேக் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.